வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் 7வது பாடம் அளவியல் எடுத்துக்காட்டு 7இல் 7 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 2.4 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு திண்ம உருளையின் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு உருளை இருக்கு, அந்த உருளையோட உயரம் 2.4 சென்டிமீட்டர், விட்டம் 1.4 சென்டிமீட்டர். உருளையினுள் அதே ஆரமுள்ள கூம்பு வடிவ குழிவு உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது. எனில் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு காண்க. என்ன செய்கிறோம், ஒரு உருளை, அந்த உருளையில் கூம்பு வடிவத்தில் ஒரு குழிவை உண்டாக்குறோம். குழிவை உண்டாக்குனதுக்கு அடுத்தது மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதான் என்னது உருளை. இந்த உருளையில் இந்த பென்சிலை கொண்டு நான் ஷேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்தளவுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு குழிவு அமைச்சாச்சு. இந்த குழிவு அமைச்சதுக்கு அடுத்தது மீதி இருக்கக்கூடிய திண்மத்தின் மொத்த புறப்பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இது பாருங்கள், இந்த இதை பாருங்கள், இது வந்து என்ன வடிவம், உருளை வடிவம். இந்த பாத்திரத்தை பாருங்கள், இது வந்து உருளை வடிவம் இல்லையா. இந்த உருளையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல உள்ள குழி போட போகிறோம், குழி உண்டாக்க போகிறோம். குழி உண்டாக்கிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், என்ன வடிவத்தில் குழி உண்டாக்குறோம், கூம்பு வடிவத்தில் குழி உண்டாக்குறோம். இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, உள்ளே பாருங்கள், கூம்பு வடிவத்தில் இருக்கா, இந்த மாதிரி நம்ம குழியை உண்டாக்குறோம். இந்த குழியை உண்டாக்குனதுக்கு அடுத்தது மீதம் இருக்கக்கூடிய திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்களேன், இதை இப்படி பார்க்கும்போது என்ன வடிவம், இது வந்து ஒரு உருளை வடிவம். அப்போ உருளையோட என்ன கண்டுபிடிக்கணும், வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்தது இங்கே பார்க்கும்போது என்ன வடிவம் நமக்கு தெரியுது, கூம்பு வடிவம் தெரிகிறது. அப்போ கூம்பின் வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். இந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஒரு வட்டம் தெரியுதா, அப்போது இந்த வட்டத்தோட பரப்பு, அதாவது அடிப்பரப்பு, வட்டத்தோட பரப்பு அடிப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். மூணு இதை கண்டுபிடிக்கணும், என்னென்ன, உருளை, உருளையின் வலைபரப்பு, ப்ளஸ் இங்கே பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, கூம்பு. அப்போது கூம்பின் வலைபரப்பு, இந்த பக்கம் பார்க்கும்போது அடிப்பரப்பு, அடி வந்து என்ன இதாக இருக்குது, வட்டமாக இருக்குது. அப்போ வட்டத்தோட பரப்பு கண்டுபிடிக்கணும். இந்த மூணு இதையும் கூட்டணும் சரியா. இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய உருளை மற்றும் கூம்பு இந்த ரெண்டுக்குமே உயரமும் ஆரமும் சமமாக இருக்கும். உயரம் எவ்வளவு, 2.4 சென்டிமீட்டர். விட்டம் கொடுத்துருக்காங்க, விட்டம் 1.4 சென்டிமீட்டர். நமக்கு என்ன வேணும், ஆரம் வேணும். அப்போது ஆரம்னா என்னென்னா விட்டத்தில் பாதி, விட்டத்தில் பாதி. அப்போது 1.4, 1.4 பாதி அப்படின்னா ரெண்டை கொண்டு வகுக்கணும். இப்போ பாருங்கள், முழு எண் ஒன்று இருக்குது, ஒன்று ரெண்டை கொண்டு வகுக்க முடியாது, அப்போ ஜீரோ சேர்த்து புள்ளி வச்சிடணும் சரியா. இப்போ தான் எத்தனை, 14, 14ல் எத்தனை 2, 7 ரெண்டாக 14. அப்போது 1.4ல் பாதி எவ்வளவு, 0.7 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம கூம்பின் வலைபரப்பு கண்டுபிடிக்கணும். கூம்பின் வலைபரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லோட மதிப்பு சாய் உயரம் வேணும். அந்த சாய் உயரத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், கூம்பின் சாய் உயரம் எல் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆரோட மதிப்பு என்ன, 0.7 × 2 ப்ளஸ் ஹச்சோட மதிப்பு என்ன, 2.4 × 2. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.7 ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும், 0.7 × 0.7 என்ன வரும், 0.49 வரும். ப்ளஸ் 2.4 × 2 இருக்குது, ரெண்டு தடவை எழுதி பெருக்கணும். அப்போ 2.4 × 2.4 என்ன வரும் நமக்கு, 5.76 வரும். அதுக்கடுத்து பாருங்கள், இது ரெண்டையும் கூட்ட போகிறோம், கூட்டலாமா, 0.49 5.76 கூட்ட போகிறோம், 6, 9 கூட்டினோம்னா 15, 15க்கு 5 மிச்சம் 1, 8, 8 × 4 கூட்டினா 12, 12க்கு 2 மிச்சம் 1 இருக்கா, இங்கே தசம புள்ளி வச்சுருவோம், மிச்சம் 1 இருக்குது, 5 × 1 கூட்டினா 6, 6 × 0 கூட்டினோம்னா 6, 6.25. இந்த 6.25 ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், 2.5 வரும், 2.5 சென்டிமீட்டர். எதை கண்டுபிடிச்சிட்டோம், கூம்போட சாய் உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன கண்டுபிடிக்கணும், நம்ம கூம்பின் வலைபரப்பு
ப்ளஸ் உருளையின் வளைபரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு. அடி வந்து என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். இது மூணையும் கண்டுபிடிச்சி நம்ம கூட்ட போகிறோம். பாருங்கள், மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு, உருளையின் வளைபரப்பு ப்ளஸ் கூம்பின் வளைபரப்பு ப்ளஸ் அடிப்பரப்பு. பாருங்கள், கூம்பின் வளைபரப்பு என்ன ஃபார்முலா? 2πRH ப்ளஸ் கூம்பின் வளைபரப்பு பை RL ப்ளஸ் அடிப்பரப்பு. அடி வந்து என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ வட்டத்தோட பரப்பு பை R2. சரியா? இப்போ பாருங்கள், இதில் மூன்று உறுப்புகள் இருக்குது. இதுலேருந்து எதாவது பொதுவாக வெளியே எடுக்க முடிஞ்சால் எடுத்து வச்சிடலாம். எல்லாத்துலேயும் பாருங்கள், பையி 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 ஆர் 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 இருக்குது. அப்போது நம்ம எதை வெளியே எடுத்துடலாம்? பை ஆரை நம்ம பொதுவாக வெளியே எடுத்துடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 2. இந்த பையை ஆரையும் வெளியே எடுத்துட்டோம், ஹச்சு. அப்போ 2H மிச்சமாக இருக்குது. பையை ஆரையும் வெளியே எடுத்துட்டோம், இங்கே என்ன இருக்கும்? எல் மட்டும் இருக்கும். ப்ளஸ் இந்த பையை வெளியே எடுத்துட்டோம், இங்கே ஆரோட அடுக்கு 2. அப்போ ஆர் பெருக்கல் ஆர், ஒரு ஆரை வெளியே எடுத்துட்டோம், அப்போ ஒரு ஆர் உள்ளே இருக்கும். சரியா? ஈக்குவல் டு பையோட மதிப்பு என்ன? 22/7 பெருக்கல் ஆரம். ஆரம் வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 0.7 ஆரம். 0.7 பெருக்கல் 2 அப்படியே வந்துடும். ஹச்சி, ஹச்சோட மதிப்பு என்ன? 2.4 2.4 ப்ளஸ் எல்லு, எல்லோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சோம், சாய்வு உயரம் 2.5 2.5 ப்ளஸ் ஆர், ஆரம் வந்து 0.7 ஆரம் 0.7. சரியா? எல்லாத்தையும் நம்ம பிரதியிட்டு எடுத்து எழுதிட்டோம். இப்போ சுருக்கலாமா? பாருங்கள், இதை நான் செய்ய கேன்சல் பண்ணலாமா? 7 அப்போது 0வை 7 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ 0 சேர்த்து புள்ளி வச்சிடலாம். இந்த 7 எத்தனை 7? 7 0.7 7 கொண்டு வகுத்தோம்னா என்ன வரும்? 0.1. இப்போ பாருங்கள், மிச்சம் என்ன இருக்குது? 22 பெருக்கல் 0.1. இப்போ பாருங்கள், 2யும் 2.4யும் பெருக்கிறோம், என்ன வரும் பாருங்கள்? 2 4 8 புள்ளி வச்சிடலாம், 2 2 4 2.4 2 கொண்டு பெருக்கணும், 4.8 ப்ளஸ் பாருங்கள். இது ரெண்டையும் நம்ம அப்படியே எழுதிக்கலாமா? 2.5 ப்ளஸ் 0.7 ஈக்குவல் டு இந்த 22யும் 0.1 பெருக்க போகிறோம். 22யும் 0.1 பெருக்கினா 2.2 22 0.1 பெருங்க என்ன வரும்? 2.2 வரும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டலாமா? பாருங்கள், 4.8 2.5 4.8 2.5 0.7 இப்படி எழுதி கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 7 5 கூட்டினா 12 12 8 கூட்டினா 20 20 0 மிச்சம் 2 இங்கே வந்துடும். இந்த தசம புள்ளி இங்கே வச்சுருவோம். கூட்டலாமா? பாருங்கள், 2 4 கூட்டினா 6 6 2 கூட்டினா 8 8.0 8.0னா என்ன அர்த்தம்? 8னு தான் அர்த்தம். 8.0னா 8னு தான் அர்த்தம். ஈக்குவல் டு இப்போ பாருங்கள், 2.2 8 பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? 8 2 16 16 6 மிச்சம் 1 திரும்பையும் 8 2 16 16 1 கூட்டினா 17 2.2 நம்ம 22னு எடுத்துக்கிட்டு 22யும் 8யும் பெருக்கினா 176. ஆனால் இங்கே 2.2 அப்போது புள்ளிக்கு அடுத்து வலது பக்கத்தில் ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆன்சரில் வலது பக்கத்துலேருந்து ஒரு இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி வச்சிடணும். 2.2யும் 8யும் பெருக்கணும்னா 17.6. சரியா? சதுர சென்டிமீட்டர். இதான் என்னது? மீதம் உள்ள திண்மத்தின் மொத்த புற பரப்பு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.